ஹாய் கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நம்ம தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சராக பார்த்திங்கன்னா இப்போ இவர் தான் இருக்கார். ஸோ இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஏன் தமிழ்லையும் டைட்டிலையும் சொல் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு வச்சுருக்கேன்றது நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு இவன் எதுக்கு அப்படி வச்சுருக்காருன்னு உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இவரை பற்றி எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில், அதாவது இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா முழு விவரமும் தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில படங்கள்லாம் நடிக்கும் போது வெளியே அந்த ஃபேன்ஸை மீட் பண்ணுறது, படத்தோட விளம்பரங்களுக்கு சம்மந்தம் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா விஷால் அவர்களோட இல்லை உதயநிதி ஸ்டாலினோட மூணு பேரும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நான் ஆன்லைனில் பார்த்துருக்கேன். இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறாங்க அப்படின்னா இவரும் கூட இருப்பார். அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இவரை தெரியுமே தவிர, அப்பயுமே எனக்கு இவர் பேர் என்ன, இவர் என்ன பொசிஷனில் திமுகவில் இருந்தார், இவர் யார், என்ன எதுலாம் தெரியும். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஐகானிக்காக பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் தெரியும். அப்புறம் விஷால் அவர்களோட சேர்ந்து பார்க்கத்திருக்கேன். ஸோ ஓகே, மூணு பேர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போல், திக் ஃப்ரெண்ட்ஸ் போல், ஸோ அதனால் வெளியே போகிறாங்க அந்த லெவலுக்கு தான் இருக்குமே தவிர, இவர் யார் என்ன ஏது அப்படின்ற பெருசாக டீட்டெயில்ஸ்னு எனக்கு தெரியாது. அப்போ ஆட்சிக்கு வந்து இவர் பணியாற்றும் போது பார்த்திங்கன்னா சரி இவர் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சும் போது தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், திமுகவுக்கும் இவருக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதை தான் வீடியோ மேக் பண்ணி பண்ணலான்ட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட வாரத்துக்கு ஒருக்க பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணுற நல்ல விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோர்வையை பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்திருக்கு. ஸோ நான் பண்ணுற எல்லா வீடியோமே பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்து என் பார்வையில் அவங்க பண்ணுற நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், மக்கள் பொதுமக்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை தான் பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த அந்த வரிசையில் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வரப்போகுது. இவரோட பேரே நான் வாசிக்கும் போதாக இருக்கட்டும், எங்கேயாச்சும் படிக்கும் போதாக இருக்கட்டும், கொஞ்சம் கேட்சியாக தமிழ் பேராக இருக்கா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எவ்வளோ ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த பேர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஸோ இவர் மட்டும் கிடையாது, இவரோட அப்பா மட்டும் கிடையாது, அவரோட தாத்தா காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா திமுகவில் தான் இருந்திருக்காங்க. ஏன் முக்கியமாக திமுக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு, எலெக்ஷன் அந்த அரசியல் அப்படின்றதுக்கான வரதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இவரோட தாத்தானால தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கலைஞர் அவரோடக்கும் இவங்க தாத்தாவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ எப்படி இந்த எலெக்ஷன் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்த்திங்கன்னா பதவியேற்க போனார், அவ்வளோ பெரிய எல்லா எம்எல்ஏக்களும் இருந்தாங்க. இவரை தாண்டி தான் பார்த்திங்கன்னா உதயநிதி அவர்களை தாண்டி தான் பார்த்திங்கன்னா தாண்டும் போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு அரவணைச்சிக்கிட்டு அப்படி தான் ஒரு சந்தோஷ ஒரு நிகழ்வில் தான் பார்த்திங்கன்னா அவர் மேடையில் ஏறி அவரோட பேரை சொல்லி அந்த பதவி பிரமாணம்லாம் வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே கீழே உட்காந்து ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உதயநிதி பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக அழுதுட்டு ஒரு செம ஃபீலிங் ஆச்சு. அதுவும் இந்த பிகைன் உட்ஸ் கலாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கெல்லாம் போட்டு செம வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திக் ஃப்ரெண்ட்ஸு. பொதுவாக நம்ம பேச்சு வரக்குள்ள சொல்லுவோம்ல, ஏ அவன் என் ஃப்ரெண்டு, என் மச்சா, நான் என்ன நினைக்கிறேனோ அவனுக்கு தெரியும், நான் கண் சிமிட்டினா போதும், நான் என்ன முடிவு எடுப்பேன் எல்லாமே பார்த்திங்கன்னா அவனுக்கு தெரியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திக் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து இவங்க மட்டும் கிடையாது, ஸ்டாலின் அவர்களும் சரி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க அப்பாவும் சரி திக் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கு முந்தைய தலைமுறையான கலைஞர் அவர்களும் அவங்களோட தாத்தாவும் பார்த்திங்கன்னா திக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தலைமுறை கடந்து பார்த்திங்கன்னா அவங்க நட்பு வந்து போயிட்டுருக்கு. இவரோட தாத்தானால தான் இந்த திமுகன்றது மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம், திமுக அரசியலமைப்பு மக்கள் மத்தியில் தெரிய வந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது எதனால் அப்படின்றத சொல்லிடுறேன். ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா கலைஞரவர்களோட நெருங்கிய நண்பர்கள் பார்க்கும்போது விரல் விட்டு எண்ணிடலாம், ஒரு நாலு பேர் தான் இருப்பாங்களாம். அதில் முக்கியமான ஃப்ரெண்டாக பார்த்திங்கன்னா அன்பில் தர்மலிங்கம் அவர் பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. இவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட அவர்களோட தாத்தா. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1956 May 17 பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலமைப்பாக மக்கள் மத்தியில் திமுக அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிப்போம், ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தபோது திருச்சியில் பார்த்திங்கன்னா அண்ணா அழைக்கிறார், அண்ணா அன்பில் அழைக்கிறார் என்ற ஒரு பேரில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாடரை பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது யார் தலைமையில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்பில் தர்மலிங்கம் அவர்களோட தலைமையில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை வந்து ஏற்படுத்தி திமுக அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகுது அப்படின்றத மக்கள் முன்னாடி அறிவித்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கு. அதிலிருந்து தான் பார்த்திங்கன்னா
திமுக அப்படின்ற ஒரு கட்சி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உதயமாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா இவர் தான். அதையும் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் ஏகப்பட்ட மேடைகள் பேச்சலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இவர் பேரை மென்ஷன் பண்ணாமல் அவரோட உரையை பார்த்திங்கன்னா முடிக்கவே மாட்டாராம். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கலைஞர் அவரோட திக் ஃப்ரெண்ட்ஸு. அது போக ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இருக்குது. மேற்கொண்டு அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா அந்த ஆர்டிக்கலை பார்த்திங்கன்னா நான் கீழே லிங்க் பண்ணி பாருங்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஆர்டிக்கல், இந்த ஒரு வீடியோ பத்தவே பத்தாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா திமுகன்ற ஒரு அரசியல் கட்சி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வர அவங்க தாத்தா பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1957 பார்த்திங்கன்னா திமுகன்ற கட்சி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மக்கள் மத்தியில் ஓகே திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 1967 பார்த்திங்கன்னா திமுக வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் எந்தெந்த பதவியெல்லாம் வச்சிருக்காரு பார்த்திங்கன்னா மாவட்ட திமுக செயலாளராக இருந்திருக்காரு, ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு, கூட்டுறவு சங்க இயக்குனராக இருந்திருக்காரு, சென்னையோட கூட்டுறவு வங்கி இயக்குனராக இருந்திருக்காரு. ஸோ இத்தனை மாதிரி பார்த்திங்கன்னா காலம் கடந்து கடந்து ஒவ்வொரு பொறுப்பாக பார்த்திங்கன்னா திமுக கண்டி உழைச்சிருக்காரு. அது போக கலைஞர் அவர்கள் பார்த்திங்கன்னா இவரை கௌரவிக்கிற விதமாக பெரியார் விருது பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து வழங்கியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட பையன் வாரிசு, அதாவது ரெண்டாவது வாரிசை பார்த்திங்கன்னா கலைஞரோட பையன் ஸ்டாலின், இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்பில் பொய்யாமொழி அவர்கள் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும், அதாவது ஸ்டாலின் அவர்களும் சரி இவங்களும் சரி, இவங்களும் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் இருந்த மாதிரியே ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ இதை பார்த்து நிறையா மேடைகளில் கலைஞரவர்களும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட அன்பை வந்து வெளிப்பட்டு நிறையா மேடைகள் பேச்சுகளில் இவங்களையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார். எந்த ஒரு மேடைக்கு போனாலும் சரி, முக்கியமாக திருச்சியில் ஏதாச்சும் ஒரு மாநாடு கூட்டம் அப்படின்னா இவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு பேசாமல் இருக்க மாட்டார். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நெருங்கிய குடும்ப நண்பர்கள்னே சொல்லலாம். இவர் பார்த்தீங்கன்னா அன்பில் பொய்யாமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா 1989 அது மற்றும் 1996 இந்த ரெண்டு எலெக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்காரு திமுக சார்பாக. அதுக்கப்புறம் உடல்நிலை குறைபாடு காரணமாக 2000 இல்லை 1999 தெரியல, அப்போ பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நம்ம உதயநிதி அவர்களை எந்த அளவுக்கு கேர் பண்ணி ஒரு செக்யூராக வளர்த்தாரோ அதே மாதிரி தான் இவருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நம்ம பிள்ளையா அப்படி நினச்சி பார்த்திங்கன்னா வளர்த்துருக்காங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட திக் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டை போல யார் மச்சான் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் பார்த்திங்கன்னா ஒன்றா இருந்திருக்காங்க. இவர் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் அந்த இதில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலினோட சினிமாவுக்கு வேற போயிட்டாரா, சினிமாவில் பார்த்திங்கன்னா இவருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு ஒரு ரசிகர் மன்றம்ச்சு அதோட தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவோட இளைஞர் அணி செயலாளராக பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த திமுகவோட எலெக்ஷன் இது இதுன்னு வரும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டியதாக போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி தலைவராக பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி செயலாளராக தலைவராக தெரியல, அதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தினாங்க. அப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா 2011 நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து கூப்பிட்ருக்காங்க, இந்த மாதிரி திருச்சியில் நீ வந்து நில்லு, எலெக்ஷனில் நில்லு, உன்னோட அப்பாவும் சரி அவங்களோட தாத்தாவும் சரி இந்த மாதிரி பெரிய உதவி பண்ணியா நீயும் வந்து கட்சியில் இரு அப்படின்றப்ப இல்லை எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை அந்த மாதிரி சொல்லி விலகிட்டாராம். அதுக்கப்புறம் 2016 அதே மாதிரி திருச்சியில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவர் நின்று ஜெயிச்சு வேறு கொடுத்துருக்காரு. என்ன தொகுதி அப்படின்னா திருப்பெரம்பூர் அப்படின்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா இவர் எம்எல்ஏவை நின்று ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இவருக்கு திருச்சி மாவட்ட கழக செயலாளராக பார்த்திங்கன்னா பொறுப்பு கொடுத்து ஒரு அந்தஸ்தையும் பார்த்திங்கன்னா திமுகவில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா இவரும் பார்த்திங்கன்னா திமுக காண்டி பயங்கரமான ஒரு சேவையை பார்த்திங்கன்னா செஞ்சுட்டு வர்றாரு. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா கல்வித்துறை அமைச்சராக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. இவர் வந்து ஒரு எம்சிஏ கிராஜுவேட், படித்த ஒரு பட்டதாரி, நம்ம தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். ஸோ இவர் செய்கிற நடவடிக்கை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உதயநிதி அவர் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் காலேஜுக்கு போகிற மாதிரி தொகுதிக்கு போயிட்டு தொகுதி மக்கள் கூட இருந்துட்டு நைட்டு 10 அன்டைம்லலாம் போயிட்டுருக்காரு. ஒரு ஸ்கூலை விட மாட்டுறாரு, ஒரு ரேஷன் கடையை விட மாட்டுறாரு, ஒரு ஹாஸ்பிட்டலை விட மாட்டுறாரு, குடிசை வீட்டுக்குள்ளெலாம் புகுந்து மக்களே பதட்டப்படுறாங்க. தம்பி நீ என்னப்பா அப்படி போயிட்டுருக்க, உனக்கு ஏதாச்சும் ஆயிரப்போகுது தம்பி, தான் பிள்ளையாக பார்க்குறாங்க, தான் பேரனாக பார்க்குறாங்க, ஒரு அண்ணனாக பார்க்குறாங்க, ஒயின் ஷாப்லாம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வீடு வாசல் இருக்கிற இடத்துல எதுக்கு ஒயின் ஷாப்பு, மக்கள் ஒரு 4 பேர் சொல்லி ஒரு நோட்டீஸை கொடுத்து அடுத்த நாளே பார்த்திங்கன்னா சட்டை இழுத்து போடுறாரு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நலத்திட்ட உதவிகள் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு
கொஞ்சம் கூட சலிச்சு கொடுக்காமல் இவர் பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நூலகத்துக்கு சென்னையில் உள்ள மிகப்பெரிய பெரியார் நூலகமோ ஏதோ ஒரு நூலகத்துக்கு போகும்போது அந்த பிளாக் கலர் மேட்டு போட்டிருப்பாங்களே வரவேற்பு, அந்த பிளாக் கலரில் மேட்டு அந்த கால் வைக்கிறதுக்கு, அது என்ன இவ்வளோ கூட இவ்வளோ பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு நூலகத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருக்கிறதா டக்குன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த இது நியூஸில் ஹெட்லைனில் போட்டு தெருக்கி விட்டாங்க. இதை பார்த்து ஏதோ கேட்சியாக ஒரு தம்ப்லைனை வச்சு ரெடி பண்ணி போட்டிருந்தாங்க. அப்பையாக இருக்கட்டும், இந்த கோவிட் வந்து இந்த பிரச்சனை முடியாத வரைக்கும் இந்த அதுக்கு முன்னாடி இருந்த கட்சியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் வைக்கலாம் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஆனால் இவர் ஒரு முடிவு வந்து கரெக்டாக எடுக்கணுன்றக்காண்டி ஆசிரியர்களை கூப்பிட்டு கலந்து பேசினது, அதுக்கப்புறம் மாணவர்களோட கருத்து முக்கியம்னு சொல்லி ப்ளஸ் டூ மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணலாமல் வேணாமான்னு சொல்லி டாப்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி அது ஒரு கரெக்டான தீர்வு தீர்மானத்தை பார்த்திங்கன்னா எடுத்தார். அதே மாதிரி இவரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் போயிட்டு அந்த நிறையா பேர் இந்த கணினிலாம் இடையில கொடுக்காமல் வச்சுருந்தாங்க, அதோட நடவடிக்கை எப்படி இருக்குது, ஸ்மார்ட் கிளாஸஸ் திட்டம்லாம் ஒழுங்காக எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் செயல்படுதா அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கா. ஒரு ட்விட்டர் ஐடிலையும் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னமும் பின் பண்ணி தான் இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இவரும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போட்டு அழகாக பார்த்திங்கன்னா ஒரு தமிழில் கோர்வையாக பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருப்பாங்க, பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் போடுற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் பார்த்திங்கன்னா ரீட்வீட் பண்ணுறது, அவருக்கு ஒன்றுனா இவர் வந்து நிற்கிறது, இவருக்கு ஒன்றுனா அவர் வந்து நிற்கிறது. ஒரு ரீசண்ட்டு ஒரு செம்மையான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா திமுக பிரச்சாரம்லாம் ஒவ்வொரு ஏரியாவாக போயிட்டுருப்பாங்களே, அப்போ திருச்சியில் அன்பில் மகேஷ் அவருக்காண்டி பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க. அப்போ மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் வந்து இவருக்காக ஓட்டு கேட்டு வரல, நான் எனக்காக ஓட்டு கேட்டுன்னு வந்தேன், நான் வந்து எனக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், இவருக்காண்டி கிடையாது, நான் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவருக்கு ஓட்டு போட்டே ஆகணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அவங்க பேசும்போதே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நடிக்கிறதோ ஓட்டுக்காக பேசுகிறதோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு காண்டி நம்ம எந்த அளவுக்கு இறங்கி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கும் போது இருந்துச்சு. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவர் பதவி ஏற்கும் போது அப்படியே கீழே உட்காந்து இவர் கண்களுங்கும் போது அதுவும் அந்த பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டு கேட்கும் போது மேலேயே ஒரு வேறு ஒரு ஃபீலில் தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பு இவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மக்கள் பார்த்திங்கன்னா ஸோ ஈஸியாக விட்டே கொடுக்க மாட்டாங்க. இந்த ரீஎலெக்ஷன் அந்த மாதிரி பை எலெக்ஷன் எந்த எலெக்ஷன் வந்தாலும் மக்கள் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும். அது என்ன தான் நம்ம காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு நினச்சாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் பார்வையில் அவங்க செயல் எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி தான் பார்த்திங்கன்னா அந்த முடிவுகள் எல்லாமே மாறும். அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு ரீசன்ட் டைம்ஸில் என்னோட பார்வையில் பார்க்கும்போது சார் நம்ம தொகுதிக்கு இப்படிப்பட்டவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஓட்டங்கள் இருக்குது. ஸோ அதைத்தான் ஷேர் பண்ணேன். நிறைய பேர் திமுக பற்றியே நான் வீடியோ போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் அந்த மோட்டிவில் நான் வீடியோ போடலை. எனக்கு பார்க்கும்போது பர்சனலாக என் பார்வையில் எப்படி இருக்குது, ஓகே அவங்க பண்ணுறது நல்லது பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. ஸோ அதை வந்து ஒரு வீடியோவாக ஒரு காமன் பீப்புளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் வீடியோ போகிறேன். ஸோ இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களை பற்றி நான் ஏன் பேசணும்னு நினச்சேன்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவர் உதயநிதி அவர்களோட பார்க்கும்போது ஓகே ஃப்ரெண்டு போல் காலேஜ் மேட்ஸ் அந்த மாதிரி இருந்து, அப்புறம் இவர் பதவிக்கு வந்து கல்வித்துறை அமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வரும்போது இவர் செய்கிற விஷயங்கள், இவர் ஒவ்வொரு பேட்டிக்கும் கொடுக்கும்போது அவர் சொல்கிற கருத்து முன்வைக்கிற கருத்து எல்லாம் பார்க்கும்போது இன்ஸ்பயர் ஆகி தான் பண்ணேன். இடையில கூட ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன், தமிழ்நாட்டில் தமிழர் இளைஞர்களுக்கான அந்த முன்னுரிமையை பெற்றுத் தருகின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும், வந்தாரை வாழ வைத்து தான் தமிழ்நாடு, ஆனால் முதல்ல நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு என்னது இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான், முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சிலம்பாட்டம் படத்துலேருந்து ஒரு பாட்டு வரும் அந்த இன்ட்ரோ சாங்கு, அதை வந்து போட்டிங்கன்னா போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் அவர் செய்கிறதுக்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு கொஞ்சம் ஒத்து போச்சு, அந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அவர் செய்கிற நடவடிக்கை எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.